ப்ரோக்ராமிங்கில் எப்படி ஒரே லைன் ஆஃப் கோடு வந்து எப்பப்பெல்லாம் ரிப்பீட் ஆகுதோ, ஒரு செவரல் டைம்ஸ் ரிப்பீட் ஆச்சுன்னா அதை என்ன பண்ணுவோம், ரெண்டு பிரேசஸ்குள்ளே போட்டு அதுக்கு ஒரு நேம் கொடுத்து அதை ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கும். எப்போயெல்லாம் தேவையோ அப்போ மட்டும் கால் பண்ணிக்கும். அப்போ என்னாகும், 10 தடவை ஒரே லைன் ஆஃப் கோடை போடும்போது அதை கட் பண்ணி ஒரே இடத்துல போடும்போது அந்த நம்பர் ஆஃப் லைன்ஸ் குறையும். அதேமாதிரி கோட் ரீயூசபிலிட்டி, நமக்கு அதேமாரி கோடை ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே அப்ஜெக்டிவ்க்காக தான் ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ் ஆர் சப் ரொட்டீன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் மைஎஸ்கியூரில் எஸ்கியூர்லேயும் இருக்குது, மைஎஸ்கியூர்லேயும் இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த கொரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கொரியை வந்து நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாய் அட்ரஸ்னு ஒவ்வொரு டைமும் டைப் பண்ண மாட்டேன்னு வச்சுக்கங்க. நான் இப்போ வந்து டெய்லி 8 hours ஆஃப் ஒர்க், அதில் வந்து இந்த கொரியை ஒரு நாளைக்கு ஒரு 50 தடவையாவது எக்ஸிக்யூட் பண்ணிடுவேன் அப்படின்னு வச்சுக்கங்க. எனக்கு ஒவ்வொரு தடவையும் இவ்வளோ பெரிய கொரி டைப் பண்ணக்கூடாது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு கொரி மட்டும் இல்லை, நிறைய கொரி போட்டுக்கலாம். நான் ஒரு கொரியை மட்டும் ஸ்டோர்டு ப்ரொசீஜர் ஆர் சப் ரொட்டீனில் க்ரியேட் பண்ணி காட்டுறேன். எப்படி ஸ்டோர்டு ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணுறதுன்னு பாருங்கள். டிலிமிட்டர் கிரியேட் ப்ரொசீஜர், அந்த ப்ரொசீஜருக்கு ஒரு நேம் ஆல் வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸு, பிகின் எண்டு. இந்த இடத்துல நான் என்ன கொரி எக்ஸிக்யூட் பண்ணணும், அதாவது இந்த பேரை கால் பண்ணனா என்ன கொரி எக்ஸிக்யூட் இங்கே ஆகணும் அப்படிங்கிறத இங்கே எழுதணும். ஆப்வியஸ்லி இந்த கொரி தான் இங்கே போட போகிறேன். எம்ப்ளாய் அட்ரஸ் செமிகோலன் டிலிமிட்டர் செமிகோலன். ஸோ இப்படி தான் க்ரியேட் பண்ணணும். டிலிமிட்டர் கீவேர்டு டபுள் ஃபார்வர்ட் ஸ்லாஷு, க்ரியேட் ப்ரொசீஜர் அந்த ப்ரொசீஜரோடைய நேமு, இந்த 1 அப்படிங்கிற நம்பர் இருக்குல்ல கீவேர்டில் அதுக்கு பக்கத்தில் டில்டு சிம்பிள் இருக்கும், அந்த டில்டு சிம்பிள் இல்லாமல் ஒரு சிம்பிள் இருக்கும் அதே கீழே, அந்த சிம்பிள் இங்கே போடணும். அப்புறம் ஓப்பன் ப்ரேஸ் க்ளோஸ் ப்ரேஸு, பிகின் எண்டு டபுள் ஸ்லாஷு, இதுக்கு நடுவில் குறி டிலிமிட்டருங்கிற கீவேர்டு, ஃபைனலி செமிகோலன். ஸோ எரர் இல்லாமல் ரன் ஆயிடுச்சு, விச் மீன்ஸ் இப்போ நான் இதை ரிஃப்ரெஷ் பண்ணோன்னே இந்த இடத்துல ஒரு ஸ்டோர்டு ப்ரொசீஜர் வரும் பாருங்கள். இங்கே வந்துருச்சா, ஆல் வேல்யூஸும் நம்ம க்ரியேட் பண்ணுமா, இது வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த டேட்டா பேஸ்க்கு ஸ்டோர்டு ப்ரொசீஜர்னு ஒரு இது ஒன்று க்ரியேட் ஆயிடுச்சு. நான் சொன்ன ஒரு நாளைக்கு வந்து 50 தடவை இந்த கொரியை எக்ஸிக்யூட் பண்ணுவேன், அதுக்காக இப்போ இந்த சப் ரூட்டீனை கால் பண்ண போகிறேன். கால் ஆல் வேல்யூஸ் செமிகோலன் வந்துச்சா. ஸோ இப்படி தான் வந்து